வெல்கம் டு டுமென்ஸ் ட்ரீம் வேர்ல்டு ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆரி ஒர்க் நீங்க இப்பதான் புதுசா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரி ஸ்டாண்ட் வாங்கணுன்ற ஐடியால இருப்பீங்க இந்த ஆரி ஸ்டாண்ட் நார்மலா கடையில கிடைக்கிற மாதிரி ஆரி ஸ்டாண்ட் கிடையாது இது ஒரு யூனிக்கான ஆரி ஸ்டாண்ட் இத பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு பாருங்க இத பத்தின பிரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சமைக்கீஸ் வச்சு என்னென்ன மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இதுல நம்ம இன்னைக்கு ஒரு நாலு வெரைட்டிஸ் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்றப்ப ஏ ஒன் சரியில் பண்ணுவோம் அது எப்ப ஒரு சமிக்கீஸ் போடுறோம் அது போக ரெண்டு மூணு செயின் போடுறோம் அப்படின்றப்ப வந்து நார்மல் சூயிங் த்ரெட்ல போடுறப்ப அவ்வளவு ஷைனிங்கா இருக்காது அந்த மாதிரி ஏதாவது பண்ற டைமிங்ல வந்து சரி த்ரெட் எடுத்துக்கணும் இல்ல நம்ம ஃபுல்லாவே வந்து வச்சு தான் ஒர்க் பண்றோன்றப்ப நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு போட போறது பாத்தீங்கன்னா செயின் வித் சமக்கி ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமைக்கி வந்து ஒரு பீட் ஒரு போ ஒன்று போடுறேன் எந்த அளவு செயின் வந்து டிஸ்டன்ஸ் வந்து சமைக்கிக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் வாங்க அதை விட பெருசாக வச்சோம் அப்படின்னா லூஸ் ஆகும் ஸோ எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுட்டு ஒரு ரெண்டு செயின் போட்டுக்கோங்க இந்த செயின் கவுண்டிங் வந்து ஈக்வ ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம ஒரு சமைக்கி போட்டுக்கலாம் இப்போ இதை க்ளோஸரில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட்டு சமிக்கி வந்து நீடிலுக்குள்ளே உள்ளே விட்டு போடுறதுனால இந்த மாதிரி வரும் ஃப்ளாட்டாக வரும் அதில் நம்ம வந்து சாரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் லாக் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் செயின் வந்து அது மேலே ஓவர்லாப் ஆகிட்டு வர மாதிரி வரும் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து ஃபில்லிங்க்கு வந்து வெறும் க்ளோஸராக ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பையும் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லை நெக்லைனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற மெத்தட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இதுக்கு முன்னாடி பண்ணப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீடில்குள்ளே வந்து சமிக்கீஸை வந்து கோர்த்துட்டு பண்ணோம் இப்போ வந்து நீடில்குள்ளே சமிக்கீஸை கோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சமக்கிய மட்டும் இது பக்கத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செயின் போட்டு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சமக்கிய வந்து கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறேன் நான் வந்து கோர்க்கலை சமக்கியோட சென்டர்ல ஹோல் இருக்கு இல்லையா வந்து ஒரு செயின் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாட் பண்ணி அடுத்த பக்கம் போறோம் அடுத்து இன்னொரு சமிக்க எடுத்துக்கலாம் இதை வந்து நீரில் இருந்ததை வந்து லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு மட்டும் ஃப்ளாட் பண்ணி போட்டுட்ருக்கோம் இந்த ஸ்டிச் பார்த்தீங்கனாலும் போடுறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுல வந்து ஹாஃப்ல வந்து சமிக்க வந்து செயின் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சமிக்க வந்து செயின் வந்து லாக் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நல்லா க்ளோஸராக தெரியுது பாருங்க ஸோ இதுல வந்து ஒன் சைடு மட்டும் சமிக்க வந்து லாக் பண்ண மாதிரி இருக்கும் இதுல வந்து டபுள் சைடுமே செயினை வந்து லாக் பண்ண சமிக்கியை லாக் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாம் ஸ்லீவ்ல வந்து லைன் லைனா ஒர்க் வர மாதிரி பண்றப்ப ஒரு கொடி மாதிரி இந்த மாதிரி நீளமா வர இடங்களுக்குலாம் இந்த ஒர்க் வந்து பண்றப்ப ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அடுத்து போட போகிறது பாத்தீங்கன்னா சமிக்கி லோட் ஸ்டிச் தான் பண்ண போறோம் இதுக்கு வந்து நான் நான் இவ்வளோ நேரம் இவ்வளவு நேரம் வந்து நான் வந்து ஏ ஒன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணேன் ஏன்னா அந்த செயின் வெளியே தெரியுன்றதுனால இப்ப நம்ம ஓடப்படுறது வந்து லோடுன்றதுனால நார்மல் சூயிங் த்ரெட்டே நான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சமிக்கி போட போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணி போட்டு ரெண்டு செயின் போட்டுட்டு அந்த மாதிரி லாக் பண்ணி பண்ணோம் இல்லையா ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சமிக்கிக்குமே வந்து ஒவ்வொரு செயின் போட்டு அந்த குத்துற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி செயின் போட்டோம் அப்படின்னா தான் சமிக்கி வந்து ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்குன மாதிரி வரும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அதிகமாக கேப் ஆயிரும் இப்போ நான் ஒன்று அதிகமாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு ஒரு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய செயினாக போடுறேன் அடுத்தது மறுபடியும் நான் வந்து இன்னொருது போட்டுட்டு போடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கேப் விழுகுது ஸோ இந்த மாதிரி கேப் விழுகக்கூடாது ஈவனாக குத்திகிட்டே வரணும் நம்ம குத்துகிற செயினோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அளவில் குத்திகிட்டே வரோமோ அதே அளவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அழகாக ஒன்று மேலே ஒன்று அடுக்குன மாதிரி வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்குமே எவ்வளோ நெருக்கமா இருக்கு பாருங்க அழகா அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஆகிருக்கு ஸோ இதை வச்சு நம்ம ஃபில்லிங் டிசைன்ஸ் எதுனாலும் பண்றப்ப ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடும் சமைக்கையும் வச்சு போட போறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சமிக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சமிக்கி வந்து லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக லோட் பண்ணிட்டு எந்த அளவு டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த அளவு மட்டும் செயின் போடுங்க இப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பீடு வந்து ஒரு பக்கம் வந்து அது மேலே சமிக்கி மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம போட்ட ஸ்டிச்ச இந்த மாதிரி சைட்ல வியூ பாக்குறப்பதான் கோல்டன் பீடும் அடுத்து ஒரு சமைக்கும் ஈவனா அழகா தெரியற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சுகர் பீட் நீங்க வச்சதுக்கு பதிலாக ஹாஃப் டியூப் இருக்கு இல்லையா சோ ஹாஃப் டியூப் வச்சு கூட நீங்க போடலாம் அப்ப வந்து உங்களுக்கு சுகர் பீடுன்றப்ப சின்னதா கேப் கிடைக்கும் இதே ஹாஃப் டியூப் வச்சு பண்றீங்க அப்படின்றப்ப அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் சமிகிஸ் வச்சு பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி பண்றதுன்னு பாத்திருக்கோம் இது மாதிரி இன்னும் குமிழ் ஜமிக்கி எல்லாம் இருக்கு அதை வச்சு இன்னும் எப்படி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிற ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு பேக்கிங் குக்கிங் மெஹந்தி ஒர்க் ஃபேஷன் டிசைனிங் ஜுவல்லரி மேக்கிங்ல ஏகப்பட்ட டாபிக்ஸ்ல வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி